ஃபைனலாக யமஹாவோட MT-15 வெர்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஏப்ரல் மந்த், அதாவது நெக்ஸ்ட் இயரோட ஏப்ரல் மந்த் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஏப்ரல் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேஜரான அப்டேட்ஸோட தான் MT-15 வெர்ஷன் 3 வந்து லான்ச் ஆக போகுது. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், டிசம்பர் மந்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் MT-03 லான்ச் பண்ண போகிறாங்க. R3 அப்படிங்கிற ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டு பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேரல் ட்வின் சிலிண்டர் பைக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் MT-03 R3 நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்த பிக் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2024 ஏப்ரல் மந்த் லான்ச் ஆக போகிற MT-15 வெர்ஷன் 3 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MT-15 வெர்ஷன் 3 பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ், என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்டேட் இருக்க போகுது, டிசைன் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா, ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 பிடிக்குமா இல்லாட்டி NS200 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவோட பெஸ்ட் செல்லிங், அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னா நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் MT-15 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட யூனிக்கான டிசைன், இந்த பைக்கில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ், கம்ஃபர்டபுள், சேஃப்டி, பில்டு குவாலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம இந்த பைக்கில் இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நிறைய ஃபேன் பேஸும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது அக்ரெசிவாக இருக்குங்க, இதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க MT-15 வெர்ஷன் 2. 172,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் MT-15 வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஏப்ரல் மந்த் லான்ச் ஆக போகிற MT-15 வெர்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் ஃபஸ்ட் அப்டேட்டாக நான் பார்க்குறது என்னென்னா இதோட ஹெட்லாம்ப் டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஆட்டோ மோட்டோ ஷோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த குளோப் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்துலேயுமே யமஹாவோட அவங்க ஷோகேஸ் பண்ணுற பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்போட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக 2024 MT-15 வெர்ஷன் 3 ஹெட்லாம்ப் டிசைன் 100% சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MT-15 வெர்ஷன் 2 உங்களுக்கு நல்ல டிசைன் அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தான் வந்து MT-15 வெர்ஷன் 3 வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்து மேஜரான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு TFT கிளஸ்டர், அந்த கிளஸ்டரில் நேவிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து இப்போ எல்லா பைக்ஸ்லையுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக MT-15 வெர்ஷன் 3 எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கிளஸ்டர் பெஸ்ட்டான கிளஸ்டராக தான் இருக்க போகுது, TFT பிளஸ் GPS அப்படிங்கிற விஷயமும் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்து டெஃபினட்டாக நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொடுக்க போகிறாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கோட கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ். ஸோ டெஃபினட்டாக கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய 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 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸும் நம்ம MT-15 வெர்ஷன் 3 வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் ஆக போகுது. டெஃபினட்டாக இந்த பைக்கோட ஹார்ஸ் பார் அப்படிங்கிறது 19.7 ஹார்ஸ் பவரும் 15.2 நியூட்டன் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 18.4 ஹார்ஸ் பார் 14.1 நியூட்டன் டார்க் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கில் உங்களுக்கு SOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெர்ஷன் 3 DOHC மோட்டார் யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பைக்கோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான அப்டேட்ஸ் தான் கொண்டு வர போகிறாங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த பைக்கில் இப்பயே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் 2 ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம MT-15 வெர்ஷன் 3 வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸும் நம்ம MT-15 வெர்ஷன் 3 வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ண அந்த மாதிரி நிறைய விஷயங்களை MT-15 வெர்ஷன் 3 யூஸ் பண்ண போகிறாங்க. அதோட தான் வரப்போகுது அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பை பை, டாடா.